வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் ராகுல் ரியோ. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த சங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சங்கை எப்படி சமைக்கலாம், எப்படி க்ளீன் பண்ணலாம், ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு குண்டானில். அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ சங்கு வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கீழே வச்சுருக்க சங்கை எடுத்து அதில் வந்து அப்படியே போட வேண்டியதான். டைரெக்டாகவே போட்டுக்கலாம், அதில் எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அப்படியே போட்டு அதை நல்லா தேய்ச்சி நம்ம நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். இதேமாதிரி ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து வலும்பு இருக்கும், அதனால தான் மேலே தெரியுதுங்களா, அந்த வலும்பு இருக்கும். அதனால தான் அந்தமாதிரி க்ளீன் பண்ணிட்டு அதை எடுத்து இன்னொரு டப்பாவில் போடணும். அந்த டப்பாவில் வந்து தண்ணி வந்து க்ளீனாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாலேயே எல்லாம் வலும்பும் போயிடும். இப்போ அந்த டப்பாவில் போடும் போது நம்ம தண்ணி வந்து க்ளீனாக வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம போர் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெரிய குண்டில் கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கோங்க கையில். அந்த உப்பு வந்து அந்த டப்பாவில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த டப்பாவில் க்ளீனாக இருக்க வாட்டரில் போடணும். அது ஏன் உப்பு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த சங்கு உள்ளே வந்து அந்த உயிரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சங்கு உள்ளே வந்து அதோடய வேஸ்ட்டு, அது இல்லாமல் மண்ணில் இருக்கும்ல, அந்த மண் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மண் எல்லாமே வெளியே வரத்துக்கு தான் அந்த இது வந்து உப்பு போட்டு இப்போ க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருக்கும். இப்போ அதுலேருந்து எடுத்து இன்னொரு டப்பாவில் ஏன் போட்டு க்ளீன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அது மேலே இருக்க வலும்பு, உள்ளே இருக்க வலும்பெல்லாம் அது கக்கிட்டு இருக்கும் மண்ணெல்லாம். இது வந்து மேலே இருக்க இது வந்து நம்ம கையால் தான் கழுவிடணும். அதை எடுத்து நம்ம ஒரு குண்டானில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அது வந்து அப்படியே வெந்து அதோட டஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா, அப்படியே மேலே வந்து உங்களுக்கு பொங்குன மாதிரி வரும். அந்த பொங்குன மாதிரி எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்குறீங்களா, இதுதான் வந்து அந்த பொங்குற இது. அது பொங்கி அப்படியே வழிஞ்சிட்டே இருக்கும். அது மேலே இருக்கிறத மட்டும் அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து அந்த வெள்ளை கலரில் வெள்ளை அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து க்ளீனிங் ப்ராசஸ் உள்ள போகலாம். இது எப்படி க்ளீன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஜூமிங்கில் காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, அந்த சங்கு நத்தையில் ஒரு சின்ன இரும்பு மாதிரி எதனா வச்சிக்கலாம், இல்லை குச்சி மாதிரி, அதை உள்ளே விட்டு அப்படியே தூக்குனிங்கன்னா அந்த மீட்டு தனியாக வந்துடும், ஓடு தனியாக வந்துடும். ஓகே நண்பா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்னேயிலை வந்து எப்படி க்ளீன் பண்ணோம் அதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி கற்றுன்னு இருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள்